இன்னைக்கு நம்ம ஜோடியில் பார்க்க போறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம கிட்ட இருக்கிற ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் போட்டோவை நம்ம ஆட்டோமேட்டிக்கா எப்படி ஒரு கலர் போட்டோவா சேஞ்ச் பண்ணிக்கிறது அப்படிங்கறத பார்க்க போறோம். சோ இந்த மெத்தட் யூஸ் பண்ணி நீங்களும் உங்ககிட்ட இருக்கிற ஒரு ஓல்டான பிளாக் அண்ட் ஒயிட் போட்டோவை ரொம்பவே ஈஸியா ஒரு கலர் போட்டோவை வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும். சோ இந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா நிச்சயமா உங்க எல்லாத்துக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ இருக்கும். அது மட்டும் இல்லாம இது எப்படி பண்ணணும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோ தவறமா கடைசி எழுதி பாருங்க. அண்ட் நீங்க இன்னும் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துக்கு அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி நாங்கள் கூடிய ஒரு ஒரு யூஸ்ஃபுல்லான அண்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸையும் நீங்களும் தொடர்ந்து மிஸ் பண்ணாம பார்த்து முடியும். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஆப் வந்து டவுன்லோட் பண்ண வேண்டியதாக இருக்கும். இந்த ஆப்போட நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலரைஸ் அப்படிங்கிறது தான். இந்த ஆப்போட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் ரொம்பவே ஈஸியாக வந்து டவுன்லோட் பண்ணிக்க முடியும். இப்போ இந்த ஆப் வந்து நான் ஓப்பன் பண்ணுறேன். இது ஓப்பன் பண்ணதுமே உங்களுக்கு இந்த மாதிரி தான் கலரைஸ் அப்படின்னு போட்டு குயிக் ஸ்டார்ட்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் குயிக் ஸ்டார்ட் அப்படிங்கிறத ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்ததான் இந்த மெனுவில் உங்களுக்கு வெல்கம் அப்படின்னு போட்டு கீழே லெட் மீ ட்ரை அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் லெட் மீ ட்ரை அப்படிங்கிற அந்த பட்டன் வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணதுமே இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது எப்படி வந்து உங்களோட பிளாக் அண்ட் ஒயிட் ஃபோட்டோஸை வந்து நீங்கள் வந்து ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. உங்களுக்கு தேவையான எனக்கு எடுத்துக்கலாம். ஸோ இப்போதைக்கு நான் அதை வந்து ஸ்கிப் பண்ணுறேன். ஸோ அடுத்ததான் இந்த ஆப்போட ப்ரீமியம் வெர்ஷனை வந்து அன்லாக் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு தேவைனா நீங்கள் பே பண்ணி அந்த வெர்ஷன் வந்து அன்லாக் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த ப்ரீமியம் வெர்ஷனில் இன்னும் எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸ் வந்து இருக்குது. பட் இப்போதைக்கு நான் அதை வந்து ஸ்கிப் பண்ணுறேன். ஸோ ஸ்கிப் பண்ணதுமே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு இங்கே காடிட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதில் காடிட் அப்படிங்கிறத ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ ப்ரெஸ் பண்ணதுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் உங்களோட ஃபோட்டோவை ஸ்கேன் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்துடும். அதாவது ஸ்கேனோ அப்லோட் யோ ஃபோட்டோ அப்படின்னு இருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கேமரா பெர்மிஷன் கேட்குது, அதுக்கு வந்து பெர்மிஷன் வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கேமரா ஐக்கான் வந்து ஷோ ஆகிரும். இங்கே உங்களுக்கு தேவையான பிளாக் அண்ட் ஒயிட் ஃபோட்டோ வந்து நீங்கள் ஃபோட்டோ எடுத்து கூட அப்லோட் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நான் வந்து என்னோட கேலரியில் உள்ளதை இம்போர்ட் பண்ணுறேன். ஸோ என்னோட கேலரியில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஆல்ரெடி ரெண்டு மூணு பிளாக் அண்ட் ஒயிட் ஃபோட்டோஸ் வந்து நான் எடுத்து வச்சிருக்கேன். ஸோ அதில் ஒன்று இப்போ நான் செலக்ட் பண்ணுறேன். ஸோ செலக்ட் பண்ணதுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு வந்து உங்களோட ஃபோட்டோ வந்து அப்லோட் ஆகும். ஸோ ஒன்ஸ் அது அப்லோட் ஆகி முடிஞ்சதுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ப்ராசஸிங் வந்து நடக்கும். அதாவது நம்மளோட ஃபோட்டோ வந்து கலரைஸ் பண்ணுறதுக்கான ப்ராசஸிங் தான் இது. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். அது வந்து முடிகிறது நீங்கள் வந்து வெயிட் பண்ண வேண்டிய மாதிரியாக இருக்கும். ஸோ நாமளும் வெயிட் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் அந்த ப்ராசஸ் வந்து நமக்கு ஃபினிஷ் ஆயிடுச்சு. ஸோ அது ஃபினிஷ் ஆனதுமே இந்த மாதிரி நமக்கு ஒரு கலர் லைன் வந்து ஷோ ஆகும். அதை வந்து நம்ம லெஃப்ட் ரைட்டுக்கு வந்து ஸ்வைப் பண்ணுறது மூலமாக நம்மளோட ஃபோட்டோ வந்து எப்படி பிளாக் அண்ட் ஒயிட்லேருந்து கலருக்கு மாறுது அப்படிங்கிறது வந்து நம்ம பார்த்துக்க முடியும். ஸோ ஒன்ஸ் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணுற ஃபோட்டோ இந்த மாதிரி ஃபினிஷ்ட் ஆகி உங்களுக்கு வந்து இந்த கலர் லைன் ஷோ ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா டன் அப்படின்னு சொல்லி ஒரு பட்டன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ ஒன்ஸ் நீங்கள் அதை ப்ரெஸ் பண்ணதுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபோட்டோ வந்து சர்வ் ஆயிரும். ஸோ அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா அதை உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறதுக்கு ஆப்ஷன்ஸ் அந்த மாதிரி என்ன தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை யூஸ் பண்ணி நீங்கள் உங்களோட சோஷியல் மீடியாஸில் கூட இந்த ஃபோட்டோ வந்து ஷேர் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்னொரு ஃபோட்டோவுக்கு வந்து அந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம். இங்கே வந்து ஆட் அப்படின்னு கொடுத்துட்டு நான் வந்து ஒரு இன்னொரு ஃபோட்டோ வந்து இம்போர்ட் பண்ணுறேன். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் ஃபோட்டோ தான். ஸோ இப்போதைக்கு நான் வந்து இந்த ஃபோட்டோ வந்து செலக்ட் பண்ணுறேன். ஸோ செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து அப்லோட் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஒன்ஸ் அது அப்லோட் ஆனதுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நமக்கு ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ நம்ம வெயிட் பண்ணலாம். ஸோ இந்த ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1 or 2 minutes தான் வந்து எடுத்துக்கும். ஸோ ரொம்ப டைம் எல்லாம் எடுக்காது. அதனால் நீங்கள் அதை நினச்சி ஒன்றும் பயப்பட தேவையில்லை. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோட ப்ராசஸிங் வந்து ஃபினிஷ் ஆயிடுச்சு. ஸோ ஃபினிஷ் ஆனதுமே நம்ம சொன்ன மாதிரி அந்த கலர் லைன் வந்து நமக்கு ஷோ ஆகுது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பிளாக் அண்ட் ஒயிட் ஃபோட்டோ எப்படி கலர் ஆகுது அப்படிங்கிறது வந்து அந்த லைனை வந்து நம்ம லெஃப்ட் ரைட்டுக்கு ஸ்வைப் பண்ணுறது மூலமாக பார்த்துக்க முடியும். ஸோ உண்மையிலுமே இந்த ஆப் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எல்லாத்துக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு ஆப் அப்படின்னு தான் சொல்லணும். உங்களுக்கு எப்படி அப்படிங்கிறது கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ நிச்சயமாக உங்க எல்லாத்துக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ வந்துருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லாமல் இனிமே உங்ககிட்ட ஏதாவது ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் ஃபோட்டோ இருக்கு அப்படின்னா அதை தாராளமாக இந்த மெத்தட் யூஸ் பண்ணி நீங்கள் ஒரு கலர் ஃபோட்டோ வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கட்டாயம் ஒரு லைக் கொடுங்க. அப்படி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லா கூடயுமே இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே நீங்களும் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி நான் கொடுக்கக்கூடிய ஒரு ஒரு யூஸ்ஃபுல்லான அண்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸையும் நீங்களும் தொடர்ந்து மிஸ் பண்ணாமல் பார்த்து முடியும்.